அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு ரசம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 1, காஞ்ச மிளகாய் 2. மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே ஜாரில் கருவேப்பில்லை, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10-12 பல், அதையும் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதே ஜாரில் வெங்காயம் தக்காளியும் பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். புளி 1 எலுமிச்சை அளவு புளியை எடுத்து ஊற போட்டு இது கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். நண்டை வந்து ரசத்துக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கால் கொடுக்கு எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கிறோம். உடச்சி போட்டுட்டு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நண்டை நல்லா தட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த நண்டு ரசத்துக்கு நெய் போட்டு கூட தாளிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மழை நேரங்களில் சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது. நமக்கு தொண்டை கரகரப்பாக இருக்கும் போது கூட இந்த மாதிரி ரசம் வச்சு வடிகட்டிட்டு குடித்தோம்னா தொண்டை கரகரப்பு, பாடி பெயின் எல்லாம் போயிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாம் நுணுக்கி வச்சது எல்லாமே போட்டுட்டோம். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம உடச்சி தட்டி வச்சுருக்க நண்டையும் போட்டு புளி கரைச்சதையும் தூக்கி ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு மழைக்காலங்களில் சாப்பிட்டாலோ இல்லை நம்மளுக்கு உடம்பு பெயினாக இருக்கும்போது சாப்பிட்டாலோ நல்லா வலி போகும். இந்த மாதிரி நல்லா கொதித்து 10-20 நிமிஷத்துக்கு மேலே கொதித்தால் தான் அந்த நண்டு நூலில் சாறு ஃபுல்லாக இறங்கி வரும். கொத்தமல்லி தலை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி